வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது நம்ம கட்டாயம் தவிர்க்க வேண்டிய ஒரு 12 உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம என்ன ஃபுட் எடுத்துக்கிறோமோ அதுதான் தாய்ப்பால் மூலமாக குழந்தைங்களுக்கு உணவாக போய் சேரும். ஸோ எல்லா ஃபுட்டும் எல்லா பேபிக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பர்டிகுலர் ஃபுட்டை சாப்பிட்டு நம்ம பேபிக்கு ஃபீட் பண்ணோம்னா அது தாய்ப்பால் மூலமாக அவங்களுக்கும் போய் உடலில் அலர்ஜியோ இல்லை வேறு சில உடல் உபாதைகளையோ ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. எப்படி நம்ம கன்சீவாக இருக்கும்போது குழந்தைக்காக சில ஃபுட்டை நம்ம சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணமோ அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும்போதும் சில ஃபுட்டை அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோவில் தாய்ப்பால் கொடுக்கும்போது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு 12 உணவுகள் நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே என்னென்னு நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபுட்டு மாந்தம் தரும் பழங்கள். இது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் தாய்ப்பால் கொடுக்குறவங்க சாப்பிட்டா குழந்தைக்கு மாந்தம் வரும்னு பெரியவங்க சொல்லி கேட்டிருப்போம். ஸோ ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ண வேண்டிய ஃப்ரூட்ஸு இது தான், மாம்பழமும் பலாப்பழமும். இந்த பழம் சாப்பிட்டிங்கன்னா குழந்தைக்கு மாந்தம் வரும். அடுத்ததாக கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ஃபுட்ஸ், அதாவது வாய் தொல்லை இருக்க உணவுகள். இந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ்லாம் வாய் தொல்லை இருக்க உணவுகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தாய்ப்பால் கொடுக்குறவங்க சாப்பிட்டா அது குழந்தைக்கும் வாய் தொல்லையை ஏற்படுத்தும், ப்ளஸ் வயிறு வலி வரும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை ஃபீடிங் மதர் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக ஆயிலி ஃபுட்ஸ், எண்ணெயில் பொரித்த உணவுகள். எண்ணெயில் பொரித்த உணவுகளை ஃபீடிங் மதர் சாப்பிட்டா பேபிக்கு மந்தத்தன்மை ஏற்படுறதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு உடல் எடையும் அதிகரிக்கும். ஏற்கனவே டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் அதிகமாகி தொப்பையும் பெருசாக இருக்கும். ஸோ ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிட்றதுனால இன்னும் வெயிட்டும் தொப்பையும் அதிகமாகிறதுக்கும் பேபிக்கு மந்தத்தன்மை வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் இந்த ஆயிலி ஃபுட்ஸை சாப்பிடாமல் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக டீ, காஃபி. தாய்ப்பால் கொடுக்குறவங்க ஏன் இந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா இதில் வந்து கேஃபைன் இருக்குது. இந்த கேஃபைன் குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. கேஃபைன் குழந்தைங்களுக்கு ஒரு விதமான இரிட்டேஷனை ஏற்படுத்தும், ப்ளஸ் குழந்தையோட உடலில் ஹெச்பி அளவை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டீ காஃபி நம்ம குடிக்கிறதுனால அது நமக்கு தாய்ப்பால் சுரக்கிற அளவை ரெடியூஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அந்த கேஃபைன் தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கும் போகும். ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்க கண்டிப்பாக இந்த காஃபி டீயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக சாக்லேட். இந்த சாக்லேட்லேயும் பார்த்திங்கன்னா கேஃபைன் இருக்கிறதுனால தாய்ப்பால் கொடுக்குறவங்க சாக்லேட் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் ஃபீடிங் டைமில் சாக்லேட் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு அதனால் டிசென்ட்ரி ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பிராய்லர் சிக்கன். நார்மலாகவே பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாது, அதுவும் ஃபீடிங் டைமில் ஃபீடிங் மதர் இதை கட்டாயம் சாப்பிடவே கூடாது. பிராய்லர் சிக்கன் ஹீட்டு. ஸோ பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த ஹீட் தாய்ப்பால் மூலமாக குழந்தைக்கும் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சிக்கன் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிடலாம். அடுத்ததாக கூல்ட்ரிங்க்ஸ். இதெல்லாம் நம்ம கன்சீவாக இருக்கும்போதே சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பேபிக்கு ஃபீட் பண்ணுற இந்த டைம்லேயும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக வேர்க்கடலை. வேர்க்கடலை சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேர்க்கடலையை தாய்ப்பால் கொடுக்குறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதுலேயும் வறுத்த வேர்க்கடலை சாப்பிடவே கூடாது. இந்த வேர்க்கடலை நம்ம சாப்பிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நெஞ்சு கறிக்கும், ப்ளஸ் குடித்த பாலை அவங்க கக்குவாங்க. அடுத்ததாக தேங்காய். தேங்காயும் வேர்க்கடலை மாதிரி தான், தேங்காய் சட்னியோ இல்லை தேங்காயை அரைச்சி ஊற்றி நம்ம குழம்பு சாப்பிட்டு அப்புறம் நம்ம குழந்தைக்கு ஃபீட் பண்ணோம்னா அது அவங்களுக்கு நெஞ்சு கறிக்கிறதுக்கும் அதை பாலாக கக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக ஸ்பைசி ஃபுட்ஸ். காரம் அதிகமாக இருக்க ஃபுட்டை தாய்ப்பால் கொடுக்குறவங்க சாப்பிடும்போது அது தாய்ப்பால் வழியாக குழந்தைக்கும் போகும். இதனால் குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தாய்ப்பால் கொடுக்குறவங்க காரம் ரொம்ப அதிகமாக இருக்க ஃபுட்டை சாப்பிடாமல் தவிர்க்கணும். அடுத்ததாக ஜங்க் ஃபுட்ஸ்.
இதுவும் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி தான். இதெல்லாம் நம்ம கன்சீவாக இருக்கும்போதே அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பேபிக்கு ஃபீட் பண்ணுற இந்த டைம்லேயும் இதெல்லாம் சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த பீஸா, பர்கர், ஸ்ட்ரீட் ஃபுட் இதெல்லாம் சாப்பிட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணோன்னா அது அவங்களுக்கு செட் ஆகாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது சாப்பிட்ணும்னு நினச்சாலும் அதை வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுங்க. கடைசியாக மெடிசன், ஃபீடிங் மதராக இருக்கீங்கன்னா திடீர்னு தலைவலி, கோல்டு, காஃப் இருக்குன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு டேப்லெட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அப்படி நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எடுத்துக்கிட்ட டேப்லெட்னால பேபிக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபீடிங் மதர் டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு டேப்லெட்டையும் எடுத்துக்க வேணாம். நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, தாய்ப்பால் கொடுக்குறவங்க எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்லான்னு டாக்டர் சொல்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக வந்து இது வந்து எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில குழந்தைங்களுக்கு சில ஃபுட் செட் ஆகும், எந்த அலர்ஜியும் வராது. சில குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஒத்துக்காத உணவை சாப்பிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணும்போது உடனே அவங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ உங்கள் குழந்தைக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபுட்டு எடுத்துக்கலாம். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சாப்பிடுங்க. அது உங்கள் குழந்தைக்கு எந்த ரியாக்டும் காமிக்கலை அப்படின்னும்போது நீங்கள் அதை ரெகுலராக சாப்பிடலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு வந்து அது செட் ஆகாமல் போகுது அப்படின்ற பட்சத்தில் அது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்பவே பெட்டர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட், பேபி கேர் டிப்ஸ் அண்ட் பேபி லேர்னிங் வீடியோஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.